சொல்லுமா? அது பசுமாடு, இதுதான் எரும மாடு. பேரு தொட்டாச்சினிங்க அப்படின்னா, தொட்டானா அது அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும். வேற லெவல் போது. நான் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் மாமா வீட்டில் இருக்கோம், கேரளாவில். ஆமாம், இதுதான் மாமா வீடு, இந்த ரோடு தான் மாமா. இது வாக்கிங் போயிட்டுருக்கோம். ஸோ நியூ இயருக்கு வந்து, ஸோ சும்மா ஏதாவது ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லி கடைசியில் சரி மாமா வீட்டுக்கு போகலான்ட்டு டக்குன்னு புக் பண்ணி கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கர வெயில். ஆமாம், வெயில் பயங்கரமாக இருக்குது. சரியான வெயில். அன்னைக்கு காலையில் 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு. கொக்கரக்கோன்னு கூவுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு 6:00 தான் ட்ரெயின், மார்னிங் 6:00. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் ட்ரெயினில் கண்ணூருக்கு நாங்கள் கிளம்பணும். ஆக்சுவலி எங்கள் பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பைக்கில் போகலான் தான் ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் சம் சுச்சுவேஷனால் பைக்கில் எங்களால் போக முடியல. அதனால தான் நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து புக் பண்ணி போனோம். அதுலேயும் என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெயினில் போகிறது ரொம்பவே பிடிக்கும். போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மலை இருக்கும். அதேமாதிரி கொஞ்சம் சன்ரைசஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே ரைட் சைடாக லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும். அந்த வியூ பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேரளாக்குள்ளே போனதுனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருந்துச்சு. அதுலேயும் எல்லா ரிவர்ஸுமே வந்து ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா, தல்சேரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பீச் ஒட்டியே ட்ரெயின் போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடலையும் நீங்கள் வந்து டைரெக்டாக பார்க்க முடியும். ட்ரெயின் அவுட்டு இறங்கின உடனே டக்குன்னு கேட்ச் ஆனதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, வாலில் ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருந்தாங்க. அந்த ட்ராயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் நிறைய பிளேஸ் போனோம், நிறைய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் ட்ராயிங்ஸ் வந்து நிறைய வரைஞ்சிருக்காங்க. கேரளா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆட்டோ ரைடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போகணும். ஸோ நாங்கள் ஆட்டோவில் தான் நாங்கள் போகணும். நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணூரோட சென்ட்ரல் ஜெயில். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணூர் டு மேங்களூர் ஹைவேல தான் இருக்கும். ஈவன் எங்களோட ஊர் கூட அந்த ஹைவேல தான் இருக்குது. சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோர் இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில் எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேர் கோஆப்ரேட்டிவ் அவங்களோட ஸ்டோர். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே தயாரித்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. எங்கள் ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாப்பன்சேரி. பாப்பன்சேரிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வல்லவப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த வல்லவப்பட்டினம் பிரிட்ஜ் என்னன்னா, அதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக கடலே போய் அது வந்து கலக்கும். எங்கள் மாமாட்டையும் கூட அதை பற்றி நான் கேட்டு வந்தேன். மாமாவும் அதை தான் உங்களுக்கு சொல்லியிருப்பார். ரயில்வே நம்ம வந்தோம்ல, இந்த ட்ரெயின் இந்த இடத்துல தான் போகும். மேங்களூர் போகிற ட்ரெயின்லாம் அதே அதுண்டா போடுறோம். அங்கே வெயில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப தனித்தாக கிடச்சதுனால சரி போய் நம்ம ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ரோட் சைடு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்பத் ஷாப் பார்த்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீடு அப்புறம் வந்து எல்லாமே போட்டு அந்த சர்பத் கொடுத்தாங்க. பட் 15 ரூபீஸ் தான். பட் அந்த பெரிய கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன குழந்தைங்களாம் வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு கிளாஸ்லேயே குடிக்கலாம். அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு கிளாஸ். பட் கண்டிப்பாக ஒரு ஜூஸ் வந்து பத்தாது ரெண்டு பேர்த்துக்கு, ஏன்னா வந்து அவ்வளோ வெயில் அங்கே இருக்கும். ஊருக்கு போகிறவங்க ஒரு புது கம்பெனின்னு கிடைச்சாங்க. இந்த கேட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்ரூ. சரியான சேட்டை கேட்டு நல்லா பழகுச்சு எல்லாத்துக்குடியும். கேரளா பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவாங்க. அதுலேயும் எங்கள் மாமாவுக்கு வந்து கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் நிறைய செடி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த என்னென்ன செடியெலாம் வச்சுருந்தாங்கன்னு உங்களுக்காக ஸோ வீடியோவில் பாருங்கள்.
ஃபுல்லாக இருக்கு. தொட்டாச்சி நீங்கள் தான் இங்கே. இதுக்கு பேர் தொட்டாச்சினிங்கி. அப்படின்னா தொட்டானா அது அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும். வேற லெவல் போது தெரியுதாமா? ம், இரு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. இங்கே வாக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசிட்டு வாங்க. போ பேசிட்டு போ. ஹலோ சொல்லுமா. அது பசுமாடு, இதுதான் எருமை மாடு. தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஊருக்கு வந்தேன். அப்படின்னா கிரிக்கெட் விளையாட போவேன். தூரத்தில், ஆமாம், அங்கே தான் கிரவுண்ட் இருந்துச்சு. இப்போ கிரவுண்ட் எதுவும் இல்லை. என்னென்ன பா, என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. கண்ணூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா முத்தப்பன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணி காரெல்லாம் எங்கள் மாமா பையன் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி போனோம் அந்த கோவிலுக்கு. செக்கிங் எதுவும் இருக்காதா, அதனால் வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய வருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாப் கண்ணூர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பஸ்ஸும் இருக்குது. நீங்கள் கோவிலுக்கு டேரெக்டாக வரக்கும். அதேமாதிரி இறங்கி நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் கோவிலுக்கு. அதே கார்லனா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்கிங் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் நடந்து போகணும். நடந்து போகிற பிளேஸ் ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஷாப்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைகள்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ கண்டிப்பாக வாங்கி கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கும், நீங்கள் ஒரு ஷாப்ஸில் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போக முடியாது. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடைசியாக கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோம். ஸோ கோவிலுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது, ஓரளவுக்கு நார்மல் கோவில் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில், கூட்டம் எப்பயுமே அதிகமாக இருக்கும். அதுலேயும் மோஸ்ட்லி சண்டேலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாலேருந்து வெளியூர்லேருந்து வர டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ கூட்டம் இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே. பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டி பேர் வைக்கிற இடம் இருக்கு தெரியுங்களா, அந்த இடம் தான். ஆக்சுவலி எனக்கும் இங்கே தான் ஃபஸ்ட் சாப்பாடு ஊட்டி பேரும் வச்சாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோவிலோட பேக் சைடில் போய் நீங்கள் வந்து காலெலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போவீங்க. இந்த ரிவர் வந்து ரொம்பவுமே தண்ணி எப்பவுமே இருக்கும். நாங்களும் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போனோம் கோவிலுக்குள்ளே. ஸோ கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ரா எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கேரளாவோட கோவிலுக்கும் தமிழ்நாடு கோவிலுக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இன்சைட் கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன்ஸ் வந்து அலவுட் கிடையாது, அப்படியே எடுத்தாலும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதனால தான் உள்ளே நான் வீடியோ எடுக்கலை. ஆக்சுவலி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவன் அப்புறம் விஷ்ணு ரெண்டும் சேர்ந்த மிக்ஸ் ஆனது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்தப்பன் சொல்லுவாங்க. இந்த கோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து இங்கே பிரசாதம் தருவாங்க. அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை. இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தருவாங்க. இப்போ வந்து இந்த கோவிட்னால டீ அந்த பிரசாதம் வந்து உங்களுக்கு உட்காந்து சாப்பிட முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசாதம் மட்டும் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த கோவிலில் இன்னொன்று டூரிஸ்ட் பிளேஸாகவும் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிங் இருக்குது. ஸோ போட்டிங் வந்து டிஃப்ரெண்ட் போட்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும், அதேமாதிரி ஹவர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போட்டிங் போகணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதில் போட்டிங்கும் போக முடியும்.
இந்த ரிவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஒவ்வொரு வருஷம் மேலே வந்துகிட்டே இருக்காமா. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு தீவு மாதிரிலாம் இருந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சுன்னு எங்கள் மாமா பையன் கூட சொன்னார். அதுலேயும் இந்த ஃப்ளட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவிலோட கருவறை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மேலே வந்திருக்கு அப்படின்னு கூட அவர் சொன்னார். கோவில் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுலேருந்து ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. பட் அங்கே நாங்கள் போகலை, அது இல்லாமல் இன்னொரு பார்க் இருந்துச்சு, அதுக்கு பேர் என்ன ஸ்னேக் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ, அப்புறம் பீச்சுக்கு போனது, இதை பற்றின ரெண்டாவது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு வரும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.